இன்னைக்கு இருக்கிற கட்சியில ஒருத்தன் வந்து இவ்வளவு அக்கறையா ஒருத்தன் பேசிட்டான் சொல்லு, நான் அமைப்பின் அடிப்பேன். இந்த சீம கருவேல மரம் தெரு தெருவா கத்தனை, சீம கருவேல மரம் மரங்களின் பேய், ஆழத்துல 40 அகலத்துல 40 அடி நீரை உறிஞ்சிடும். அந்த சீம கருவேல மரத்துக்கு கீழே ஒரு பசுமாட கட்டி விட்டீங்கன்னா கடைசி வரை செனை பிடிக்காது, செனை பிடிச்சிருந்தாலும் கரு கலங்கிடும். எப்படிப்பட்ட பிசாசா இருக்கும் பாருங்க, பேயா இருக்கும் பாருங்க. இந்த மரம் கீழே நீர் இல்லைன்னா மேல காற்றுல கடல் நீர் சூரிய வெப்பத்துல நீராவியாகி அப்படி வருது, இப்படியே வருது. இந்த குளிர்ந்த காற்று தான் அப்புறம் மேகமாயி மழை பெய்யுது. ஆனா இந்த குளிர்ந்த இந்த காற்று இந்த ஈர பதத்தை அப்படியே இந்த கரு மரம் உறிஞ்சும். அப்புறம் எப்படி அது மேகமாயி மழை பெய்யும்? வாய்ப்பு இந்த சீம கருவேலை எப்படி, இதேதான் யூகலிப்டஸ் தைல மரம், இதே குணங்கள் தான் அதுக்கும். இந்த சீம கருவேலைய அரசு வளர்க்கல, அதுவா வளர்க்குது. ஆனால் இந்த சமூக நல கேடாக இருக்கிற இந்த யூகலிப்டஸ் தைல மரத்தை அரசே வளர்க்குது. இது ரெண்டையும் அழிக்கணும், இதை அழிச்சாதான் மண்ணை வளப்படுத்த முடியும், மழை நாம் பெற முடியும். இதை எடுத்துட்டு மாற்று மரங்களான மா, பலா, புலி, புங்கை, புலி, வேம்பு, ஆலமரம், அரச மரம், சவுக்கு, தேக்கு, இதுகளை வச்சால்தான் நாம் மழை பெற முடியும். அதுக்கான எந்த திட்டமும் இங்கே இல்லை. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை லட்சம் கார் ஓடுது, எவ்வளவு மரங்கள் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை மூச்சு காற்று வருவதற்கு. ஆனால் வெறும் 28 மரங்கள் தான் இந்த நாட்டில் இருக்கு ஒரு மனிதனுக்கு. கனடான்னு ஒரு நாடு இருக்கு உலகத்துல, அது ஒரு மனிதனுக்கு 10,000 மரம் வச்சிருக்கு, ஒரு மனிதனுக்கு 10,000, நமக்கு 28 மரங்கள் தான் இருக்கு. இதை எவனும் சொல்லித்தர மாட்டான், எவனும் சொல்லித்தர மாட்டான். எதன் பொருட்டும் கலப்படம் செய்ய முடியாத இயற்கை நமக்கு தந்திருக்கிற குடிபானம் இளநீர், அதை நம்ம குடிக்கல. இப்ப நாங்க சொல்லி சொல்லி குடிக்கிற ஒரு போக்கு வருது. நாங்க உங்க பிள்ளைகள் இளநீர் பரவும் திருவிழா, நொங்கு குடிக்கும் திருவிழா, கூழ் குடிக்கும் திருவிழா, கரும்புச்சாறு குடிக்கும் திருவிழா என்று நடத்த போறோம். ஏன்னா இவனுக்கு கூட்டம் கூட்டமா செஞ்சாதான் அது ஒரு கலாச்சாரமா மாறுது, அதனால அதை செய்ய போறோம். வலுக்கட்டாயம் அன்பு தம்பி தங்கிகிட்ட அருமை சொந்தங்கள்கிட்ட சொல்லுவேன், கடந்து சாலையில போகும்போது உனக்கு வயிறு நிறைய தொண்டக்குழி வரைக்கும் தண்ணி, நீங்க சோறு இருந்தாலும் சரி இறங்கி ஒரு இளநீரை வம்படியா குடிச்சு விட்டு போ. நீ இந்த நாட்டுக்கு மக்களுக்கு செய்யற சேவையில இதை விட சிறந்த சேவை ஒண்ணு இல்ல. ஒரு விவசாயிய வாழ வைப்பதை தவிர நீ செய்யற புனிதமான செயல் இந்த உலகத்துல ஒண்ணு இல்ல. எழுதி வச்சுக்கிறீங்க, உங்க மகன் இன்னைக்கு சொல்றேன், உங்க உடன் பிறந்தவன், உலகத்துல விவசாயி ஒவ்வொருத்தருக்கும் கோயில் கட்டி கொண்டாடுகிற காலம் இந்த நிலத்தில் வரப்போகுது. இங்க பாருங்க, அமெரிக்க அதிபரை விட உலக புகழ் பெற்றவர் யாரா இருப்பாரு? விவசாயத்தான் இருப்பாரு. அமெரிக்க அதிபர் கையெழுத்து போட்டாருங்க, ட்ரம்ப்னு கையெழுத்து போட்டா அரிசி மறுப்பு வராது வீட்டுக்கு, நம்ம ஆத்தால விளை வச்சாதான் வராது. அதை விட்டுட்டா எவனா இருந்தாலும் இங்க வருங்க, வெள்ளை மாளிகையில உட்கார்ந்தாலும் 3 வேளை சாப்பிடணும், அவனுக்கும் ஜோறு நம்ம ஆத்தால பண்ணாம போடணும். அதை கைவிட்டா முடிஞ்சது, கைவிட்டுட்டா முடிஞ்சது உலகம். கார் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்தது இல்லை, ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்தது இல்லை. அந்த புரட்சியை கட்டுப்படுத்த இங்கு எவனாலும் முடியாது. விரைவில் அப்படிப்பட்ட புரட்சி இங்கு வர இருக்கிறது. அதற்கு முன்பு நாம் எச்சரித்துக் கொள்வோம், ஒரு விவசாயி சாகிறான் என்பது இன்றைக்கு செய்தி, நாளைக்கு நாம் எல்லாம் சோறு இல்லாமல் சாக போறோம் என்பதற்கான அறிவிப்பு. அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். இங்க நுட்பமாக வந்துச்சுக்கணும், சிகரெட் பிடிக்காமல் உங்களால வாழ முடியும், ஆனால் சிகரெட்டை தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், வெறும் 100 கோடி 200 கோடி இல்ல, லட்சக்கணக்கான கோடிகள் கருவி. சாராயம் பிடிக்காமல் உங்களால் வாழ முடியும், காய்ச்சிக்கிறவனும் விற்பவனும் 10,000,000,000,000 கோடிகளுக்கு அதிபதி. அலைபேசி பேசாமல் உங்களால் வாழ முடியும், அதை தயாரிக்கிறவனும் விற்பவனும் லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதி. கார் இல்லாமல் உங்களால் வாழ முடியும், ஆனால் அதை தயாரிப்பவனும் விற்பவனும் 10,000,000,000,000 கோடிகளுக்கு அதிபதி. ஆனால் சோறு இல்லாமல் உங்களால் வாழ முடியாது, அதை உற்பத்தி செய்கிறவன் பராரி, ஏழை, தற்கொலை செய்து கொண்டு சாகிறான்.
சாராயந்தாச்சு வியாபாரம் நட்டப்பட்டது என்று செத்ததில்லை. சிகரெட் உற்பத்தி செய்தவன் வியாபாரம் நட்டப்பட்டு போனது என்று செத்ததில்லை. உலகத்திற்கு சோறு தருகிற உழவாண்மை செய்கிற உழவன் வேளாண் பெருங்குடியும் சாகிறான் என்றால் உலகம் எப்படிப்பட்ட பேராபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்தித்து பார். எச்சரிச்சுக்கிறேன்னா உங்க பிள்ளைகள் அதனால என்ன சொல்றான், வேளாண்மை தேசிய தொழில், அரசு படி, கவர்மெண்ட் எம்ப்ளாய். என்னை என்னமா கிண்டல் அடிச்சான், அரசு பணியா? ஏய், ஆடு மாடு மேய்க்கிறதா அரசு பணியா? டென்மார்க் ஒரு நாடு இருக்கு, வெறும் மாடு தான் வச்சிருக்கு. பிரேசில் ஒரு நாடு இருக்கு, மாடு கரும்பு ரெண்டு தான் இருக்கு. ஆஸ்திரேலியா ஒரு நாடு இருக்கு, ஆடு மாடு அதான் வச்சிருக்கு. வளமா வாடுது. விஸ்காசின் ஒரு மாகாணத்தில் அமெரிக்காவில் ஒரு தனி மனிதன் பாலாடை கட்டி மட்டும் வித்து 700,000 கோடி சம்பாதிக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க, பாலின் சந்தை மதிப்பு மட்டும் தமிழ்நாட்டில் 300,000 கோடி. ஆனா 25,000 கோடி சாராயத்து நம்மளை சாகடிச்சுட்டு இருக்கு. இந்த நாடு அரசு நிர்வகிக்க காசு இல்லைட்டு 100க்கு 90 பேர் நம்ம பால் குடிக்கிறோம், 95 பேர் கறி திங்கிறோம், முட்டை திங்கிறோம், மீன் திங்கிறோம், கோழி திங்கிறோம், 100 பேர் காய்கறி உணவு, கீரை, பருப்பு, உளுந்து எல்லாம் தாங்கி திங்கிறோம். இது எல்லாம் எங்க இருக்கு, நம்மகிட்ட தான் இருக்கு. யாரு இந்த கீரை விளைவிக்கிறவன் யாரு, கத்தரிக்காய் விளைவிக்கிறாரு, வெண்டைக்காய் விளைவிக்கிறாரு, ஆடு மாடு வளர்க்கறது யாரு, பால் பீச்சறது யாரு, முட்டை எங்க இருந்து வருது, இவ்வளவு எட்டதா இருக்கு. ஆனா நான் ஏன் பீச்சு எடுக்கிறேன், நான் ஏன் இளவசத்து கையேந்தி நிக்கிறேன், பொங்கலுக்கு 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ சர்க்கரை, 1 மணக்கரும்பு இளவசம், அப்படி 1 மணக்கயிறு அப்படி போட்டு தொங்கு முடிஞ்சு. அது எதனால எங்க பொருளாதாரம் இருக்குது என்பது தெரியாத ஆட்சியாளர்களா நீங்க. அமெரிக்கால நம்ம கருப்பட்டி 1 கிலோ 1,000 ரூபாய், 3 வேப்பங்குச்சி 1,000 ரூபாய்க்கு விற்கிறான். ராத்திரியில நம்ம சோத்துல குச்சி வைப்போம்ல நீச்ச தண்ணி, பழைய சோத்தண்ணி, கடல் குடிக்க நீச்ச தண்ணி, அது 1,000 ரூபாய் 1 லிட்டர். எப்படி இருக்கு பழைய தண்ணி, நம்ம சோத்துல இருக்க நீச்ச தண்ணி 1,000 ரூபாய்க்கு விற்கிறான். சத்துங்கிறான், எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறான். அதனால உங்க பிள்ளைகள் என்ன செய்யறோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி என்கிற திட்டத்தை கொண்டு வரோம். தற்சார்பு பசுமை பொருளாதார திட்டம், தற்சார்பு பசுமை பொருளாதாரம், வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம். தமிழ்நாட்டுக்கு கறி எங்கிருந்து வருது, ஆட்டுக்கறி 1 கிலோ ஆட்டுக்கறி 550 ரூபாய் எங்கிருந்து வருது, ஆந்திராவில் இருந்து வருது ஆடு. ஏன் வாடங்க, வாடங்க, எல்லாரும் பால் குடிக்கிறீங்க, எத்தனை மாடு இருக்கு, எங்கிருந்து வருது பால், பாலா குடிக்கிறீங்க, பால் போல ஒன்றா குடிக்கிறீங்க, அது பாலா, இது மில்க், இங்க பாருங்க லெமன் பிளேவர், மேங்கோ பிளேவர் மாதிரி, இது மில்க் பிளேவர், அவ்வளவுதான் பாலா. அது கொடுமை நடக்குது, இதையெல்லாம் மாற்றணும். இது ஒரு பயோ வார், இது ஒரு மறைமுக போர், அந்நிய ஏகாதிபத்தியங்கள் இந்திய பெருநிலத்தின் மீது ஒடுக்கப்பட்ட போர். வெண்மை புரட்சி என்கிற பேர்ல இந்த ஜெர்சி மாட்டை கொண்டு வந்து நம்மளுடைய நாட்டு மாட்டை அழிச்சு முடிச்சான். பசுமை புரட்சிகளை, பாரம்பரிய நெல் வகைகளை, தானி நமது விதைகளை எல்லாம் அழிச்சு முடிச்சான். அவை 2nd உலகப் போரில் வெடிக்காத நச்சு வேதிக்குண்டுகளை உரமாக மாற்றி, அதே பூச்சி மருந்துகளாக மாற்றி கொண்டாந்து விற்றான். நஞ்சுகளை நமக்கு வித்தான், சந்தைப்படுத்தணும். இது ஒரு போர். கோதுமையை பஞ்சத்தில் இறக்குமதி செய்யும் போது இந்த பாலித்தீன் செய்த பாத்தினிய செடி இறக்கி விட்டான். எங்க பார்த்தாலும் பாத்தினிய செடி, சீம கருவள மரங்களை தூவி விட்டான், யூக்கலிப்டஸ் மரத்தை நட்டான். எதுக்கு எதுக்கு, இங்க எங்க மழை இருக்கோ அங்கெல்லாம் தேயிலை செடி இருக்கு, எல்லா இடத்துலயும் தேயிலை. ஒரு ஒரு தேநீர், ஒரு கோவள தேநீர் 96 லிட்டர் தண்ணீரை குடிக்குது, ஒரு கோவள தேநீர். அப்ப அந்த சோலை காடுகள், அந்த புற்கள் இருக்கிற இடத்தில் இருந்தா நீர் வருது, அருவி வருது, அதை காலி பண்ணா முழுக்க அடிச்சான் தேயிலை தண்ணீர்ல நின்னு வச்சு. நீர் வளர்த்த போறா அடிச்சு எடுத்துட்டான், வறண்டு போச்சு மண்ணு, ரசாயன உரத்தை கொட்டி மண்ணை மலடாக்கி நச்சாக்கிட்டோம், விஷமாயிடுச்சு, எது போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது. இப்ப என்ன செய்யலாம், அழிச்சு கிழிச்சு வேற நாட்டை உருவாக்கணும்.
வேற நாடு படைக்க சாலையா பசுஞ்சோலை சாலை, பள்ளியா பசுஞ்சோலை பள்ளி. எங்க பார்த்தாலும் பல கோடி பணத்திட்டம், பத்தே ஆண்டுகளில் பசுமை திட்டம், 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம், 25 ஏக்கருக்கு 5 ஏக்கர் குளம், ஆறு நீங்க உருவாக்க முடியாது, ஏரி குளம் குட்டை கம்மாய் கரண் ஊரணி என்று ஏகப்பட்ட நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீர்வளத்தை பெருக்கி வேளாண்மையை முன்னெடுக்காது இந்த நாட்டை வாழ வைக்க முடியாது.